போதுமா? சாப்பிடுப்பா, நல்லா சாப்பிட்டாதானே உடம்புல தெம்பு. ஏய், என்னடா இது? என் புள்ளைக்கு நான் சாப்பாடு ஊட்டின தள்ளுடா. அண்ணனும் நகையும் கதையும் போல, கண்ணனும் கசுடலும் போல. பிரிக்கவே முடியாது, முடியாது, முடியாது. ஐயோ, போதுமடா சாமி, நாடக வசனத்தை ஆரம்பிச்சிடாதீங்க. கண்ணு, நீ சாப்பிடுப்பா. மா, போதுமா? போதும் சொல்லாதப்பா, நீ நல்லா சாப்பிட்டாதான் ஆரோக்கியமா இருக்க முடியும். இருக்கிற ஆரோக்கியத்துக்கே ஒண்ணும் நடக்க மாட்டேன்தான். என்ன இங்க முணுமுணுப்பு? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்லம்மா. நீங்க அண்ணனுக்கு சாப்பாடை ஊட்டி ஊட்டி அண்ணன் உடம்பு சும்மா எம்ஜிஆர் மாதிரி தகதகன்னு இருக்குன்னு சொல்றீங்க. அழவா, மெதுவா போதும்டா. ஜால்ரா தட்டினதெல்லாம் தள்ளி நில்லுங்க. என் புள்ள சாப்பிட்ட முதல்ல சாப்பிடு, சாப்பிடு. மறுபடியும் பாருறா, தள்ளி நில்லுங்கடா. இது பாரு சுந்தரம், இந்த கொல்லி கணுங்களால உன் கூட வச்சுக்கிட்டு இருந்த, நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காது, நீ காதலிக்க முடியாது, கல்யாணமும் படிக்க முடியாது. அம்மா, அண்ணனுக்கு எப்ப கல்யாணம் ஆகுமோ அதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம் பண்ணணும். லட்சத்துல வாழ்றோமா? நீங்க மருமகளை பாக்குறீங்களா இல்லையோ, நாங்க அண்ணிய பாக்கணும் பயங்கர ஆவலா இருக்கோம். ஆமா ஆமா. ஐயோ, போதும் உங்க டிராமா, போகடா அவளியே. அம்மா, அத கிலோ குட்டிராம மிச்ச மீதியை கையில கொடுத்துருங்கம்மா. நீ மிச்ச மீதியை திங்கறாங்க, இவன் சரியா சாப்பிட மாட்டேங்கிற, போகடா அவளியே. அம்மா, கோவம் தெரியுமில்ல, போகடா அவளியே. நீ என்ன நின்னுட்டு, நீ முதல்ல வெளிய போறது. கன்ஃபார்ம் நாளைக்கு வரேன். வரவே வேணாங்கற மானம் கட்ட பயலுங்க, சொன்னா கேக்குறானுங்களா? அம்மா, பாவமா அவங்க, நம்மள நம்பி இருக்காங்க, திட்டாதீங்கம்மா. இப்படி சொல்லி சொல்லி இருக்கிற சொத்தெல்லாம் போச்சு, கடைசியில பிளாஸ்டிக் சேர்ல வந்து நிக்கிறோம். இதுவும் போயிட வேண்டியதானா? அம்மா, நீங்க கோமா இருக்கீங்க, நாளைக்கு வரோம். அங்க என்ன பேச்சு? ஒண்ணுமில்லம்மா, அந்த பச்சை குழந்தை சாப்பாடு விட்டுங்க. பச்சை குழந்தை தான்.